வரமா இந்த ஒரு புள்ளையாவது என் மேல கரிசனையா இருக்காங்க. என்னென்ன இப்படி சொல்றீங்க? அவரு சீனப்பாக்கு தெரிஞ்சா என்னை கொலையே பண்ணிடுவாரு. அவர் குணம் முரட்டுத்தனம் உங்களுக்கு தெரியாதா? உன்னை தவிர நான் இந்த உதவி யாருக்கிட்டமா நான் உன் சொந்த அண்ணன். என் பொண்ணு இப்படி கஷ்டப்படும் போது கொஞ்சம் அனுசரிச்சுட்டு போக கூடாது. யாருக்குமே இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. வந்துருச்சு. உதவி செய்யறதுக்கும் அதை கேட்டு வாங்கறதுக்கும் உரிமை உள்ளவங்கிறதுனால தானே நாங்கள் கேட்குறோம். மூணாம் மனுஷங்க கிட்ட போய் நாங்கள் அப்படி கேட்க முடியுமா? இல்லை கேட்டால் தான் அவங்க செய்ய முடியுமா? நீங்களே சொல்லுங்க. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான்னி, இருந்தாலும் அவரை கேட்காம நான் எதுவும் செய்ய முடியாதுன்னி. நீங்க சொல்றது எனக்கு புரியுது. இன்னும் ஒரு மாசத்துல சீனுவுக்கு கல்யாணம் வச்சிருக்கீங்க, அதுவும் தெரியுது. இருந்தாலும் கோசல குணமாகிற வரைக்கும் குணா இடத்துல சீனு கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டுமேனு நினைக்கிறோம். இது பாவம் சுயநலம்தான் எங்களுக்கு நல்லா தெரியுதுங்க. இருந்தாலும் அந்த பொண்ணோட நிலைமைக்காக தான் கெஞ்சி கேட்டுக்கிறோம். சரி மாமா, நானும் அம்மாவும் இதுக்கு சம்மதிக்கிறோம். ஒருவேளை என் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் ஊர் போய் சேரலன்னா எங்கள் அப்பா இங்கே வந்து பெரிய ரகலை பண்ணிடுவார். அது தெரிஞ்சா கோசலிக்கு மறுபடியும் நோய் முத்தி போச்சுன்னா? தங்கச்சி, நாம என்ன ஊருக்கு வந்து மாப்பிள்ளையை கேட்டு பார்க்குறேன். வேண்டாண்ணே, அவர் உங்கள் மேலே ரொம்ப கோபமாக இருக்காரு. நீங்கள் சொன்னாலும் சம்மதிக்க மாட்டார். நானே பேசி அவர்கிட்ட சம்மதிக்க வைக்க பார்க்குறேன். என்னடா தம்பி? ஆமாம், உங்கள் பொண்ணை கட்டி வைக்க ஆசைப்பட்டீங்க, அப்பா அதை மறந்துட்டார். நீங்கள் அதுக்காக போய் அவர்கிட்ட சண்டை போட்டீங்க. அந்த கோபம் இன்னும் அவருக்கு போகலமாமா. அதனால் நீங்கள் என்ன சொன்னாலும் அவர் கேட்க மாட்டார். ஆ, சொந்த மாமா அவர் உதவி கேட்குறார், நம்மளால் மறக்க முடியுமாமா? நீ போய் அப்பாவை எப்படியாவது சமாளி. அப்படியே போகிறப்ப பேங்க் ஒரு லீவ் லெட்டர் தரேன், அதை அங்கே கொடுத்துரு. நான் கொஞ்ச நாள் இங்கே இருந்துட்டு வரமா. சரிதானே, நாங்கள் கிளம்புறோம். இரு தங்கச்சி, நாங்களும் புறப்படுறோம். சம்பந்தி, புறப்பட்டுமா? சரி. இருங்க இருங்க இருங்க, எங்கே புறப்படுறீங்க? உங்களுக்காக நான் சமைச்சு வச்சிருக்கேன், வந்து சாப்பிட்டு போங்கப்பா. வாங்கத்த வாயம்மா. மாமா, உங்களுக்காக தானே சொல்லுமா? வாங்கத்த. ஆமா, இவர் எங்க போயிட்டாரு? போயிட்டாரா? சரி சரி, வாங்க. குறைவினால ஒரு பேஷண்ட் செத்து பிழைச்சிருக்காரு. நல்ல வேலை நான் மட்டும் இந்த நேரத்தில் வரலைன்னா நம்ம மூஞ்சியில் கருப்பு சாயத்தை பூசிட்டு நேரம் போய் சேர்ந்துருப்பார். சே, பொறுப்பாக இருக்க வேண்டிய நாமளே கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தால் எவ்வளவு சீரியஸாக இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் டாக்டர் மனோ? கொஞ்சம் ரூமுக்கு வாங்க, உங்கள்கிட்ட நான் பேசணும். நர்ஸ், பேஷண்ட்டை பத்திரமாக பார்த்துக்கங்க. நான் சீஃப் டாக்டர் ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன். ஆ, ஏதாவது அர்ஜென்ட்னா உடனே என்கிட்ட வந்து சொல்லுங்க. அக்கா. வாராஜி, ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டியா? கார்த்திகா புறப்பட்டாலப்பா? புறப்பட்டு அரை மணி நேரம் ஆச்சான். ஆஃபீஸ்ல இருந்து இல்லை, அவங்க அப்பா வீட்டில இருந்து. அங்க நான் ஃபோன் பண்ணேன், அங்க தான் வந்திருந்தாலாம். என்னடா ரொம்ப பொறுமையா சொல்ற, எனக்கு ரொம்ப படபடன்னு இருக்குடா. உனக்கே பிபி இருக்கு, ஏன் வீணா டென்ஷன் ஆகுறக்கா? அவ வந்து சேருவா. ஏன் பராஜி, வீட்டை விட்டு வெளியில போனா வீடு திரும்பி வர வரைக்கும் எது வேணாலும் நடக்கலாம் இல்லையா? ஏன்க்கா வீணா மனசை போட்டு குழப்பிக்கிறீங்க? நீங்க இப்படி வருத்தப்படுறீங்க. அவளுக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருந்தா தான் அப்பா வீட்டுக்கு போறேன்னு உங்ககிட்டயாவது சொல்லியிருக்கணும், இல்ல எங்கிட்டயாவது சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்லையா? சொல்லணும்னு நினைச்சு மறந்துருக்கலாம்.
இல்ல ஆபீஸ்க்கு போனதுக்கு அப்புறம் நினைப்பு வந்திருக்கலாம். அவ தங்கச்சி அபர்ணா வேற பிரசத்துக்காக வீட்டுக்கு வந்திருக்கா. வீட்டுல வேற பொம்பளை துணை இல்ல. இவளுக்கும் அவளை பார்க்கணும்னு ஆசை இருக்காதா? அதுக்கு ஏண்டா திட்டிக்கிட்டு இருக்க? நான் ஏக்க திட்ட போறேன். அவதான் நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க மேல எப்ப பார்த்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துட்டு இருக்க. சொல்றதை ஏன் செய்யணும், செய்யறதை ஏன் சொல்லணுன்ற நெஞ்செழுத்தம் வரட்டும். என்னப்பா ராஜி, கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறமா அவ வரட்டும், ஒரு கை பாக்குறேங்கிறியே. அவ போக்கில விட்டு பிடிப்பா, சண்டை கட்டி எதுவும் போட்டுக்காது. கார்த்திகா, என்ன ஏன் இவ்வளவு நேரம் எங்க போயிட்டு வர? ஆபீஸ் முடிஞ்சதும் அபர்ணா போய் பாத்துட்டு வரேன். அவங்கள பாக்க போறேன்னு தெரியும் இல்ல, சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. அக்கா எவ்வளவு பதறி போயிட்டாங்க தெரியுமா? அவங்க ஏன் பதறணும்? நான் என்ன திருவிழாக்கா போயிருந்தேன் காணாம போறதுக்கு? இல்ல யாரோ என்ன கடத்தி போயிருக்காங்கன்னு போன் பண்ணி உங்களை பணம் கேட்டாங்களா? ஏற்கனவே உங்க அக்காக்கு பிபி ஜாஸ்தி. இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் டென்ஷன் ஆனாங்கன்னா இன்னும் பிபி ஜாஸ்தி ஆகி வேற ஏதாவது வியாதி வந்துடும். என்ன ஜென்மனி, உன்னை காணனு அவங்க எவ்வளவு தூரம் பதறி போயிட்டாங்க. நீ உங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டு நிம்மதியா வந்துட்டு அவங்களையும் எடுத்துரிஞ்சு இலக்காரமா பேசுற. சரி, நான் ஹோட்டலுக்கு டிஃபன் வாங்க போறேன். உனக்கு என்ன வேணும்? இங்க வந்த ஹோட்டல் சாப்பாடு தானே எனக்கு தெரியும். அதனால தான் எங்க வீட்டுல நிம்மதியா சாப்பிட்டு வந்துட்டேன். ஏன், உங்க அப்பா வீட்லயே போய் நிம்மதியா உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்க வேண்டியதுதானே? ஆபீஸுக்கும் பக்கம், போறதுக்கும் வசதியா இருக்கும். இந்த வீட்லயே இருக்க, அங்கே போக வேண்டியதுதானே? அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா நிம்மதியா போய் உட்காந்துருவேன். அதுக்காக யாரும் கதறி எழுது செத்துற போறது இல்ல. இந்த வீட்டு பிடுங்களை விட எங்க வீட்டுல நிச்சயமா நிம்மதியா தான் இருப்பேன். இப்பவே பொட்டி கட்டிட்டு புறப்படு. ஏன் நின்றுட்டு இருக்க? புறப்பட வேண்டியதுதான். கொண்டாட்டி வச்சு குடும்பம் நடத்த லாய்க்கு இல்லாதவனு ஊர் உலக உங்க முகத்துல காரி துப்புமே பாக்குறேன். காரி துப்புனா நாங்க தொடச்சுக்குவோம். இவ்வளவு தூரம் ஆனதுக்கு அப்புறம் இந்த வீட்டுல இருக்க கூடாது. முதல்ல கிளம்பிடு. டேய் ராஜி, என்ன பேச்சு பேசுற? அவளே இந்த வீட்டு விட்டு வெளியே போன்னு சொல்றேன். ஏதோ புருஷன் பொண்டாட்டி சண்டையாச்சே, தலையிட வேணான்னு பார்த்தா மேல மேல பேசிட்டு போற. அம்மா தாயே, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வரதுக்கு காரணமே உங்களாலதான். பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டில ஆட்டி வைக்கிறது எத்தனை இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா உங்க சாமர்த்தியம் எனக்கு வராதுமா? யார பத்தி இப்படி சொல்ற? அடிச்சு பல்லு கிளப்பிட்டு. எந்த தைரியத்துல அவளை கைய ஓங்குற? அக்கா பேச்ச கேட்டுக்கிட்டு பொண்டாடி அடிச்சானு இந்த ஊர் உலகத்துல இருக்கவங்களை என் மூதில கருத்து புனையில சுமாரிடா. அம்மா, அவனுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எதையும் மனசுல வச்சுக்காத, போமா போ. அந்த அஞ்சாம் நம்பர் பேஷண்ட்டுக்கு என்ன ஆச்சு தெரியுமா? ராங்கா பென்சிலின் இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்கீங்க. நல்ல வேலை நாம கவனிச்சதுனால அவர் உயிரை காப்பாற்ற முடிஞ்சது. இல்லைன்னா அவங்க சொந்தக்காரங்களுக்குலாம் யாருக்கு பதில் சொல்றது? தீனு கிட்ட நாளைக்கு கை கட்டி நின்னு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு எனக்கு தானே இருக்கு. சார், அந்த இன்ஜெக்ஷன் நான் போடல. இப்போ பாருங்க, நீங்க போடல, ஆனா கேஷிட்டு அப்படி சொல்லியே, இது உங்க கையெழுத்து தானே? நீங்க போட்டதா தானே கையெழுத்து போட்டிருக்கீங்க? சார், அன்னைக்கு என்ன நடந்ததுன்னா எனக்கு எந்த விளக்கமும் தேவையில்லை. அவர் ஒரு விஐபி நோயாளி. நாளைக்கு அவருக்கு ஏதாவது ஒரு நாய் இருந்து ஹாஸ்பிட்டலில் கம்ப்ளைண்ட் வந்தால் பழி ஒரு இடம் பாவம் ஒரு இடம் ஆயிருக்கும். மருத்துவம் பார்க்க தெரிஞ்ச மட்டும் போதாது, எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். போங்க, போய் டியூட்டியை கவனமாக பாருங்க. அண்ணாமலை லெதர் எக்ஸ்போர்ட், அண்ணாமலை பி ப்ரொப்ரைட்டர், ஹோட்டல் டேஸ்ட், பாந்தியன் ரோட், எக்மோர். அதனால் சமைக்கல. நீ ரிலேட்டாக வந்துட்டியா? நான் ரபா வாங்கி வச்சுருக்கேன், கொஞ்சம் உப்புமா பண்ணுமா, ரெண்டு பேரும் சாப்பிட்லாம். சாரிங்க, பஸ்ஸில் வந்ததுனால ஒரே டயர்டாக இருக்கு. இருக்கிற பாலை நான் காய்ச்சி குடிச்சுக்கிறேன், நீங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிடுங்க. ஹோட்டலாம் வேண்டாமா, அம்மாக்காக பெட்டு வாங்கி வச்சுருக்கேன், அது பஸ்ஸில் சாப்பிட்றேன். நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ.
அப்போ என் மேல உனக்கு ஆசை இருக்கு? நான் சொன்னா அப்ப இல்லங்கறியா? நான் அப்படி சொல்லலையே. என்ன பிடிக்கலையா? இல்ல. என்னது பிடிக்கலையா? ரொம்ப பிடிச்சிருக்கு. ரத்னா சத்தியமா சொல்றேன், உன் இடத்துல நான் வேற யாரையுமே நினைச்சு கூட பார்த்ததுக்கு. போய் எனக்கு எலி மூஞ்சி பள்ளி உடம்புலாம் சொன்னீங்கல்ல, மனசுல வச்சுக்கிட்டு சொன்னீங்க. சத்தியமா இல்ல, நான் இந்நேரம் அனுமாரா இருந்தேன்னா என் நெஞ்ச கிழிச்சி உன் உருவம் இருக்கிறத உனக்கு காமிச்சிருப்பேன். இப்ப பாத்தியா எவ்வளவு அழகா இருக்கு பாரு. எத்தனை பொண்ணுக்கு இந்த மாதிரி போட்டு விட்டீங்க? நான் இது வரைக்கும் எந்த பொண்ணையுமே தொட்டது கிடையாது. நான் தொட்ட முதல் ஆள் நீதான். அம்மா, ஏதோ சீஃப் டாக்டர் உன்னை கூப்பிட்டு ரூம்ல நல்லா திட்டி விட்டாராமே, எதுக்கு? விவரம் புரியாம நான் நல்ல ஒரு ட்ராப்ல மாட்டிக்கிட்டேன் சாந்தி. ட்ராப்பா? என்னது? டாக்டர் பெரியசாமி இருக்காருல்ல, அவருடைய பேஷண்ட் ராவ் பகதூர்னு ஏதோ ஒரு விஐபியா, அவர் வார்டில் தான் அட்மிட் ஆயிருக்காரு. இவர் ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாரு. சீ யூ டாக்டர். இவர் ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாரு. போட்டுட்டு மனோ எனக்கு கையெழுத்து போட டைம் இல்லை, எனக்கு பதிலாக நீ கையெழுத்து போடுன்னு சொல்லிட்டாரு. நானும் இவர் என்ன இன்ஜெக்ஷன் போட்டாரு என்ன ஏதுன்னு விவரம் தெரியாமல் கையெழுத்து போட்டு வச்சிட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சது டாக்டர் பெரியசாமி அந்த பேஷண்ட்டுக்கு தப்பான ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்து அவருக்கு ராங் ரியாக்ஷன் ஆயிடுச்சுன்னு. அடப்பாவி. அதுக்கப்புறம் சீஃப் டாக்டர் தான் வந்து அந்த பேஷண்ட்டுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து அவரை காப்பாத்தினாரு. நான் போடாத இன்ஜெக்ஷனுக்கு நான் போட்ட கையெழுத்தே எதிராக இருக்கு. அவர் போட்ட இன்ஜெக்ஷனுக்கு அவர் தான் போட்டாருன்னு சொல்கிறதுக்கு என்கிட்ட ஆதாரமே இல்லை. ஏற்கனவே அந்த தீம் பெரியசாமிக்கு உன் மேலே ரொம்ப பொறாமை. எந்த ட்ராப்பில் ஒன்று மாட்டி விடலான்னு அவர் பார்த்துட்ருக்காரு. இந்த நேரம் பார்த்து அவர் தப்பாக இன்ஜெக்ஷன் போட்டு அதுக்கு நீ கையெழுத்து வேற போட்டிருக்க. இப்படியே போச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, யாராவது கிளறினாங்கன்னு வெய், உனக்கு என்கொயரி வரும், ப்ராப்ளமும் வரும். அதான் சாந்தி, எனக்கும் கவலையாக இருக்குது. யாரோ பண்ண தப்புக்காக என் மண்டையை போட்டு உருட்டிட்டு இருக்காங்க. சரி கவலைப்படாத, யார் சீஃப் டாக்டர் வரைக்கும் போய் சொல்ல போறாங்க. சாப்பிடு, ஒன்றும் ஆகாது. என்னம்மா ஷிலா, ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போறேன்னு சொன்ன? போனேன், ஃபங்க்ஷன் சீரமா முடிஞ்சு போச்சு, வந்துட்டேன். மாப்பிள்ளைங்க அவர் உள்ள படுத்துட்டு இருக்காரு, கூப்பிடவா? வேண்டாம் வேண்டாம், அவரை டிஸ்டர்ப் பண்ணாரு. ஆமா, வரும்போதே மாப்பிள்ளைய கேட்டு வரீங்களே, என்ன விஷயம் டாடி? அம்மாடி, எனக்கு ஆம்பளை பிள்ளை இல்லையேன்னு ரொம்ப ஏக்கம்மா. ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்து ஹைகோர்ட்டில் எனக்கு வாரிசா நின்று என் பேரை நிலநாட்டணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனால் அந்த ஆசை நிராசையாக போயிடுச்சு. அந்த பாதிப்பு என் மனசில் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் உன்னை ஒரு ஆம்பளை பிள்ளை மாதிரி தைரியம் கொடுத்து உனக்கு பல நீதி நூல்களை எல்லாம் படித்து காமிச்சு காமிச்சு வளர்த்தேன். பட் என்ன தான் நான் உன்னை ஆம்பளை புள்ள மாதிரி வளர்த்தாலும் ஆம்பளை புள்ள இல்லையேங்கிற அந்த ஏக்கம் என் மனசு விட்டு போகவே. அந்த நேரத்தில் தான் செந்தில நான் சந்தித்தேன். அவன் என்கிட்ட வேலை கேட்டு வரும்போது அவனை முத முதல்ல என் ஜூனியராக நினச்சி நான் சேர்த்துக்கலம்மா. என் மகனாக தான் அவனை நான் அவனுடைய உழைப்பு அறிவு இதையெல்லாம் பார்த்து சில நேரங்களில் நான் அப்படியே அசந்து போயிருக்கேன். அதை பார்த்து அந்த பாதிப்பில் இவனை ஏன் நாம் தத்து பிள்ளையாக எடுத்துக்கக்கூடாதுன்னு கூட சில நேரங்களில் நான் யோசனை பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த கர்த்தர் பார்த்து இவன் உனக்கு தத்து பிள்ளை இல்லைப்பா, மருமக பிள்ளைதான்னு விதியை மாற்றி எழுதிட்டார். இன்னைக்கு கோர்ட்டில் மாப்பிள்ளையை எல்லாரும் புகழ்ந்து பாராட்டுறதுக்கு கேட்கும்போது உண்மையிலே நான் ரொம்ப பெருமிதப்பட்டேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். டாடி, 1000 தான் அவர் உங்கள் மாப்பிள்ளையாக இருந்தாலும் அவர் உங்கள் ஜூனியர், சிஷ்யம் எடுக்கிற பேரும் புகழும் குருவுக்கு தான் சேரும். கரெக்டாக சொன்னம்மா, இன்னைக்கு கோர்ட்டில் மாப்பிள்ளைய யாரும் பாராட்டலை, எல்லாரும் என்ன தேடி வந்து உங்கள் மாப்பிள்ளை உங்கள் ஜூனியருங்கிறத நிரூபிச்சுட்டாரு, நீங்கள் அவரை ரொம்ப நல்லா தயார் பண்ணியிருக்கீங்க, அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வார்த்தை புகழும் போது எனக்கு ஒன்றுமே புரியல. இவர் இப்போ கூட எனக்கு அப்படியே அதை நினச்சா
புள்ளடிக்குது உடம்புல. டாடி, சில நேரங்களில் அப்பா அம்மாவையும் மீறி தப்பான ஆளை தேர்ந்தெடுத்துக்கணும்னு வேதனைப்படுறது உண்டு. ஆனால் இப்போ நீங்கள் அவரை புகழ்றதை கேட்டால் நான் நினச்சது தப்புன்னு தோணுது டாடி. ஆமாம்மா, இனிமே இந்த கேஸில் மட்டுமில்ல மாப்பிள்ளை எடுக்கிற எல்லா கேஸ்லையும் அவர் சக்ஸஸ் ஆகத்தான் போகிறார். அவர் பாராட்டும் அந்த புகழும் வந்து குமிய போகுது பாரு. ஆ சரி, இந்த ஸ்வீட்டை கொண்டு போய் மாப்பிள்ளைக்கு. அவர் எழுந்துச்சோன்னா நீங்களே கொடுங்க டாடி. அப்படியா, நானே கொடுத்துருவா? சரிதான், நீ எடுத்துக்கா. உங்கள் அம்மா பள்ளிக்கிட்ட கொடு, என்ன அவன் கோச்சிக்க போகிறாப்போ. டாடி, அவர் கோர்ட்லேருந்து வரும்போது ஏதோ மூட் அவுட்டில் வந்தார், என்ன விஷயம் கேட்டு வந்துடுறேன். சரி. என்ன கதை புக்கா? நீ ஏன் படிக்க கூடாதா? இல்ல, நீ சுண்டல் விக்கிறியே, இதை படிச்சு நீ சுண்டல் வச்சு என்ன பண்ண போறேன்னு கேக்குறியா? வயிற்று பழப்புக்காகவும் அனாதையாக பிறந்த ஒரே பாவத்துக்காக தான் சுண்டல் விற்கிறேன். படிக்கணும்ன்ற ஆசை தான், ஆனால் சுண்டல் விற்றா தான் முதலாளி சோறையும் தங்குறதுக்கு இடத்தையும் கொடுப்பாரு. படிக்கணும்னா ஒத்துப்பாரா? அது எப்படி ஒத்துப்பாரு? அதுக்காக தான் ஓய்வு நேரத்துலையும் ராத்திரியிலும் படிக்கிறேன். ஆமாம், பள்ளிக்கூடம் போகாமல் படிக்கிறியே, அது என்ன பிரயோஜனம்? என்ன மாரி பிரச்சனை உள்ளவங்க படிக்கணுன்றதுக்காக தான் அரசாங்கம் நேரடியாக எட்டாவது எழுதி அதில் பாஸ் ஆகினா, பத்தாவது எழுதி அதுலேயும் பாஸ் ஆகினா, பன்னெண்டாவது எழுதி பட்டப்படிப்பெல்லாம் அஞ்சல் வழி மூலமாக படித்து பாஸ் ஆகி பட்டம் பெறலாம். அப்பா சாமி, இவ்வளோ படித்து பாஸ் ஆனால் அவ்வளோதான், நான் செத்தேன். சாதாரணமாக ரெண்டு நாள் ஸ்கூலுக்கு போகிறதுக்கே எனக்கு போர் அடிக்குது. எதுவுமே நம்ம பக்கம் இருக்கும்போது அதோட அருமை தெரியாது. என்ன எடுத்துக்க, எனக்கு அம்மாவும் கிடையாது அப்பாவும் கிடையாது, அதனால்தான் எங்கள் அம்மா அப்பாவோட அருமை தெரியுது. படி ஸ்கூலுக்கு போக வாய்ப்பும் கிடையாது, அதனால தான் படிப்போட அருமை எனக்கு தெரியுது. ஆமாம், படிக்க விருப்பம் இல்லைன்ற, வேறு என்ன செய்ய போகிறதா உத்தேசம்? சினிமாவில் நடிக்கலான்ட்டு இருக்கேன். சினிமா நடிக்க போதும்? ஆமாம், அஞ்சு வருஷமாக நானும் இதே பார்க்கில் தான் சுண்டல் விற்கிறேன். சினிமாவை நம்பி வந்தவங்களோட கதை எனக்கு நல்லாவே தெரியும். அதில் பாதி பேர் ஜெயிச்சும் இருக்காங்க, பாதி பேர் தோத்தும் இருக்காங்க. ஜெயிச்சவங்கள உனக்கு தெரியுமா? ஓ, நல்லாவே தெரியுமே. எனக்கு ஹெல்ப் பண்ணுறியா? பண்ணுறேன். நீ சினிமாவில் நோயிட்டதுக்கு முன்னாடி அதில் உள்ள நெளிவு சுழிவுகளை நீ தெரிஞ்சுக்கணும். சரி, தெரிஞ்சுக்கிறேன். அதை ஞாயிற்றுக்கிழமை இதே இடத்துக்கு வா, நான் உனக்கு எல்லாத்தையும் விலாவாரியாக சொல்கிறேன். இப்போ படிக்கிறதுக்கு எனக்கு கிடைச்சிருக்கிற டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை. நர்ஸ், டாக்டர் பெரியசாமி டே பிஃபோர் எஸ்டர்டே அந்த ரூம் நம்பர் 5 பேஷண்ட்டுக்காக கொஞ்சம் மருந்தெல்லாம் ப்ரிஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தாரே, அது யார் ஸ்டோர் ரூம்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது? நான் தான் எடுத்துகிட்டு வந்தேன் மேடம். அதோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இங்கே இருக்கா? ஆமாம் மேடம். கொஞ்சம் எடுத்து தரீங்களா? இதுவா? தேங்க் காட், தேங்க்யூ சிஸ்டர்.